முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் திட்ட பயனாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனை மற்றும் பரிசோதனை மையங்களில் இந்த COVID-19 சிகிச்சை மற்றும் பரிசோதனைக்கான கட்டணம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு பல்வேறு அரசாணைகளை பிறப்பித்திருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த முறை வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அரசாணையின் அடிப்படையில் ஒரு கட்டணம் குறைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் உயர்மட்ட குழு சிறப்பு குழு கூடி பல்வேறு கட்ட ஆலோசனைகளை தமிழக அரசுக்கு வழங்கியதன் அடிப்படையில் RT-PCR கிட்டினுடைய விலை தற்போது குறைக்கப்பட்டிருப்பதால் ஒருங்கிணைந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனியார் ஆய்வகங்களிலும் இந்த சிகிச்சைக்கான கட்டணத்தை குறைக்கலாம் என தமிழக அரசு சார்பில் இந்த கொரோனா தொற்று பரவல் குறித்து அமைக்கப்பட்டிருந்த உயர்மட்ட குழு தன்னுடைய பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது. இந்த பரிந்துரைகளை கவனமாக பரிசீலித்த அரசு பல்வேறு புதிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவின் மூலமாக கொரோனா பரிசோதனையை கொரோனா தொற்றை உறுதி செய்யக்கூடிய RT-PCR பரிசோதனை கட்டணத்தை குறைப்பதாக தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருக்கிறது. முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் COVID-19 தொற்று உறுதிப்படுத்தக்கூடிய RT-PCR பரிசோதனை செய்வதற்கான கட்டணம் ₹400 ₹250 குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் குழுவாக எடுக்கப்படக்கூடிய மாதிரிகளுடைய கட்டணம் என்பது ₹150 குறைக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட பயனாளிகளாக இல்லாதவர்கள் தனியார் ஆய்வுக் கூடங்களில் RT-PCR பரிசோதனை செய்வதற்கான கட்டணம் ₹700 இருந்த நிலையில் தற்போது ₹300 குறைக்கப்பட்டு இந்த கட்டணம் ₹400 நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் வீட்டிற்கு சென்று பரிசோதனை செய்வதற்கு கூடுதல் கட்டணம் ₹3 என்பது ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்டதாகவும் அதில் எந்த விதமான மாற்றமும் செய்யப்படவில்லை என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. அதாவது முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சோதனை செய்வருடைய கட்டணம் ₹250 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தில் இல்லாத பயனாளிகள் தனியார் ஆய்வுக் கூடங்களில் RT-PCR பரிசோதனை மேற்கொள்ளும் போது அதற்கான கட்டணம் ₹400 குறைக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது.